கர்நாடக மாநில பாரதிய ஜனதா கட்சியில் உள்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக எடியூரப்பா ஒப்புக்கொண்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இதனை எடியூரப்பா திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கர்நாடக மாநில பாரதிய ஜனதா கட்சிக்குள் எடியூரப்பாவுக்கு எதிரான குரல்கள் அதிகரித்து வருகின்றன. எடியூரப்பா மகன் விஜயேந்திராவின் ஆதிக்கம் அரசு நிர்வாகத்தில் அதிகம் இருப்பதாக பாஜக அமைச்சர்களே குற்றம் சாட்டினர். இந்நிலையில் மேகதாது விவகாரத்தை முன்வைத்து எடியூரப்பா டெல்லிக்கு அவசர பயணம் மேற்கொண்டார். அங்கு கர்நாடகாவில் நடைபெற்று வரும் உள்கட்சி பிரச்சினைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். அப்போது பதவி விலக எடியூரப்பா ஒப்புக்கொண்டதாகவும் மகன் விஜயேந்திராவுக்கு கட்சியில் முக்கிய பதவி வழங்க வேண்டும் என கோரியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் ஜே பி நட்டாவுடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடியூரப்பா தன்னை ராஜினாமா செய்யுமாறு யாரும் கோரவில்லை என தெரிவித்துள்ளார். ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ಮೊದಲನೇ ವಾರ ಡೆಲ್ಲಿಗೆ ಬರೋಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತೇನೆ. ಇದುವರೆಗೆ ಆ ರೀತಿ ಯಾರೂ ಸಹ ನನಗೆ ರಾಜೀನಾಮೆ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. ಆ ಥರ ಸುದ್ದಿಗಳೇನಿದ್ರೆ ಅದಕ್ಕೇನು ಅದಕ್ಕೆ ಯಾವುದೇ ಯಡಿಯೂರಪ್ಪ ಪದವಿ ವಿಲಗ ಒಪ್ಪಿಕೊಂಡು ಉಳ್ಳದಾಲ್ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಪುದಿಯ ಮೊದಲಮಚ್ಚರೆ ತೇರ್ವು ಸೆಯ್ಯುವ ನಡವಡಿಕೆಯಲ್ಲಿ ಪಾಜಕ ಇರಂಗಿ ಉಳ್ಳದಾಗ ಕೋರಪಡುಗರದು. ವರುಂ 26 ಆಂ ತೇದಿಕುಲ್ ಮೊದಲಮಚ್ಚರ್ ಮಾತ್ರಂ ನಡಕಲಂ ಎಂದು ಡೆಲ್ಲಿ ವಟಾರಂಗಳ್ ತಿಳಿವಿಕಿಂದನ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.